அன்பு மாணவர்களே கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக வண்ணங்களில் கோட்பாடு பற்றியும் சாயத்தொழிலில் நீர் மாசுபாடு பற்றியும் பாடங்களை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் மாணவர்களே நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வண்ணங்களுக்குன்னு ஒரு முக்கிய பங்கு இருக்குது நம்ம வீடுகளாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணுற நோட்டு புத்தகங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்குகிற வண்டிகளாக இருக்கட்டும் அனைத்துமே நிறங்கள் நமக்கு பிடித்த மாதிரி வாங்குறதுல அனைவருமே முனைப்பு காட்டும் அப்போ இந்த வண்ணங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகின்றது இப்போ அந்த வண்ணங்களினுடைய கலப்பை எப்படி எப்படி ஒரு வண்ணத்தை இன்னொரு வண்ணத்தோடு கலந்தோம்னா என்னென்ன நிறங்கள் உருவாகும் அதனுடைய தன்மைகளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் சாயமிடக்கூடிய நூல்கள் அப்புறம் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆடைகளுக்கு இருக்கக்கூடிய நிறக்கலப்பு ஆகியவற்றை நாம் சரியாக செய்ய முடியுங்கிறதுனால இந்த பாடத்தில் வண்ணங்களை பற்றிய கோட்பாடுகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரி வண்ணங்களினுடைய கோட்பாடு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமாக பிரிக்கப்படுது ஒன்று வந்து நிறமி கோட்பாடு இன்னொன்று வந்து ஒளி கோட்பாடு அதாவது நிறமி கோட்பாடு அப்படின்னா பிக்மென்ட் தியரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பிக்மென்ட் தியரி ஒளி கோட்பாடு அப்படின்னா பார்த்திங்கன்னா லைட் தியரின்னு சொல்லுவாங்க சரி இது எங்கெங்கே பயன்படுது இப்போ ஒளி கோட்பாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சூரிய ஒளியிலிருந்து நம்ம ஒளி இருக்கு இல்லைங்களா அதாவது டிவியில் தெரிகிறது அதுக்கப்புறம் கணினியில் வரக்கூடிய கலர் மேட்சிங் கலர் கலர்லாம் மாறுது இல்லைங்களா அதெல்லாம் எப்படி மாறுது என்னென்ன நிறம் கலந்து புது நிறங்கள் உருவாகின்றன இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒளி கோட்பாடை குறிக்கும் இதே நம்ம நிறமி கோட்பாடு பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து சாயமிடக்கூடிய சாயங்கள் அப்புறம் வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லைங்களா இந்த பெயிண்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் கலர் போஸ்டர் கலர்லாம் அடிக்கிறோம் இல்லைங்களா அந்த நிறங்களுடைய கலப்பை பற்றி பேசுகிறது தான் நிறமி கோட்பாடு சரி இப்போ நம்ம நிறக்கலப்பின் மூன்று பிரிவுகளை பார்க்குறோம் அது மூணு பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான நிறங்கள் இருக்குது ஒன்று வந்து முதன்மை நிறங்கள் அடுத்தது இணை நிறங்கள் மூணாவது வழிநிலை நிறங்கள் சரி முதன்மை நிறங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறங்கள் இப்போ நம்ம முதன்மை நிறத்தில் எந்த நிறத்தை பார்க்குறோமோ அந்த நிறங்களை அடிப்படையாக வச்சு தான் பல்வேறு நிறங்களை உருவாக்குறாங்க அதுதான் அடிப்படை நிறங்கள் அதனால தான் அது அடிப்படை நிறங்கள் கூட சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பிரைமரி கலர்ஸ் ரைட் அடுத்தது இணை நிறங்கள்னால் என்னென்னா ரெண்டு அடிப்படை நிறத்தை சரிங்களா ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா முதன்மை நிறம் ரெண்டு நிறத்தை ஒன்றா கலந்து உருவாகக்கூடிய நிறங்கள் தான் இணை நிறங்கள் செகண்டரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த செகண்டரி கலர்ஸ் இருக்குதுங்களா அதையும் ஒன்றோட ஒன்று கலந்து நம்ம உருவாகக்கூடிய நிறங்கள் தான் வழிநிலை நிறங்கள் என்று அழைக்கப்படுகிறது ரைட் இப்போ நம்ம ஒவ்வொரு கோட்பாட்டிலையும் நிறமி கோட்பாட்டில் அடிப்படை நிறங்கள் என்ன ஒளி கோட்பாட்டில் அடிப்படை நிறங்கள் என்ன பார்க்கலாமா முதல்ல நாம் பார்க்குறது ஒளி கோட்பாடு இந்த ஒளி கோட்பாடுல இருக்கக்கூடிய முதன்மை நிறங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு பச்சை அதுக்கப்புறம் நீலம் ஆர்ஜிபி கலர்ஸ்னு சொல்லுவாங்க ரெட் க்ரீன் ப்ளூ இது மூணும் சேர்ந்து தான் முதன்மை நிறங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போ இந்த நிறத்தில் இருந்து நமக்கு இந்த நிறத்தினுடைய கலப்பு ஒவ்வொரு நிறத்தையும் இன்னொரு நிறத்தோடு கலக்கும்போது புதுசு புதுசாக நிறங்கள் உருவாகுது இல்லையா அந்த நிறங்களுக்கு பேர் வழிநிலை நிறங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போ பாருங்கள் இந்த சிலையில் காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் சிகப்பு இருக்குது நீலம் இருக்குது பச்சை இருக்குது சிகப்பும் நீலமும் கலந்தால் நமக்கு என்ன கலர் கிடைக்கிது பாருங்கள் மெஜந்தா நிறம் கிடைக்கிறது அதுக்கப்புறம் நீலமும் பச்சையும் கலந்தால் என்ன நிறம் கிடைக்கிது பாருங்கள் சியான் நீலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த நிறம் கிடைக்குது அப்புறம் பாருங்கள் சிகப்பும் பச்சையும் கலந்தால் என்ன நிறம் கிடைக்குதுன்னு பாருங்கள் எல்லோ நிறம் கிடைக்குது அப்போது இந்த மெஜந்தா சியான் எல்லோ இந்த நிறங்கள்லாம் என்ன நிறங்கள்னு சொல்லுவாங்க இணை நிறங்கள் இது எல்லாத்தினுடைய கலப்பும் நமக்கு நடுவில் என்ன நிறம் உருவாக்குது பாருங்கள் வெள்ளை நிறத்தை உருவாக்கும் ஆமாம் ஒளி கோட்பாட்டில் இப்போ நாம் காமிச்சோம் இல்லைங்களா அந்த லைட்டு மூணு லைட் சிகப்பு நீலம் பச்சை இந்த மூணு லைட்டையும் ஒன்றா ஒரே குவிய புள்ளியில் ஒன்றா ஒரே இடத்துல அடிச்சிங்கன்னா நமக்கு தெரிகிற இமேஜ் வந்து
ஒயிட்டாக தெரியும். அந்த மூணு நிறங்களும் கலந்து வெள்ளை நிறத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது இந்த வட்டத்திலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது நமக்கு முக்கிய தேவையான, அதுவும் சாயமிடுதலுக்கு முக்கிய தேவையான நிறமி கோட்பாடை பற்றி பார்க்கலாம். இப்போ நிறமி கோட்பாட்டினுடைய அடிப்படை நிறங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு, மஞ்சள், நீலம். இந்த சிவப்பு தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெஜந்தா. இப்போ மஞ்சள் வந்து எல்லோ, நீலம் அப்படிங்கிறதுக்கு வந்து சியான் நீலம் அப்படிங்கிறத நீலம்னு சொல்லலாம், சியான் நீலம். அப்போது சி, அப்போது சி சியான் நீலம், ஒய் எல்லோ, எம் எம்ங்கிறது என்னங்க மெஜந்தாவை குறிக்குது. அப்போது அங்கே எப்படி ஆர்ஜிபி கலர்ஸ்ன்னு சொல்கிறோமோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்க, சி ஒய் எம், சியான் நீலம், எல்லோ, மெஜந்தா. இந்த மூணு நிறத்தையும் கலந்தோம்னா, ஒன்றா கலந்தோம்னா வெளிர் கருப்பு நிறம் கிடைக்கும். அப்போ அதை கருப்பு நிறமாக மாற்றுறதுக்கு நமக்கு கருப்பு நிறம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதுனால கருப்பையும் சேர்த்துக்கிறாங்க. இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. ஒன்று எந்த இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், சி ஒய் எம் கே. இங்கே கேங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே பி ப்ளூ இருக்கிறதுனால ப்ளூன்னு நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு ப்ளூக்கு பதிலாக பிளாக்கில் இருக்கிற கடைசி லெட்டர் கேவையும் சேர்த்தி சி ஒய் எம் கே கலர்ஸ், அதாவது அடிப்படை நிறங்கள் என்னென்னு சொல்கிறது, சி ஒய் எம் கே. அப்போ முதல்ல இதனுடைய அடிப்படை நிறங்கள் என்ன, மூணு, எது எதுங்க, சிவப்பு, மஞ்சள், நீலம். அதோடு சேர்ந்து தனியாக எது சேருதுங்க, கருப்பும் அடிப்படை நிறமாக சேர்ந்துக்குது. சரி, இப்போ நாம் பாருங்கள் நிறவட்டத்தில் கவனிங்க. நிறவட்டத்தில் மேலே ரவுண்ட் பண்ணியிருக்காங்களா சிகப்பு, கீழே என்ன போட்டிருக்காங்க அதுக்கு பதிலாக மெஜந்தான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த மேலே ரவுண்ட் பண்ணியிருக்கிறத பாருங்கள், மஞ்சள். அதுக்கப்புறம் என்ன ரவுண்ட் பண்ணியிருக்காங்க, நீலம், நீலம் அல்லது சியான். சரி, இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நீலமும் மஞ்சளும் கலந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நிறம் பேர் எதுங்க, பச்சை. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறதுங்க, இணை நிறங்கள், இரண்டாம் பட்சமான நிறங்கள்னு சொல்கிறோம், செகண்டரி கலர். அடிப்படை நிறங்கள் கலந்து கிடைக்கக்கூடியது தான் என்ன நிறங்கள், செகண்டரி கலர்ஸ், இணை நிறங்கள். அதில் பார்த்திங்கன்னா பச்சை, அதே மஞ்சளும் சிகப்பும் கலந்தால் என்ன கிடைக்குது பாருங்கள், ஆரஞ்சு. சிகப்பும் நீலமும் கலந்தால் என்ன கிடைக்கிது, ஊதா. இப்போது இந்த சதுரமான பாக்ஸில் போட்டிருக்கிறதெல்லாம் இணை நிறங்கள். சரி, இப்போ அடுத்தது மூன்றாம் நிலை நிறங்கள்னால் என்ன, முதன்மை மற்றும் இணை நிறங்கள் இணைந்து பெறப்படும் நிறங்கள் மூன்றாம் நிறங்கள். அதாவது முதன்மை நிறமும் இணை நிறமும், இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லோவும் ஆரஞ்சும் சேர்த்தா என்ன கிடைக்குது நமக்கு, எல்லோ ஆரஞ்சு. சரிங்களா, ரெட்டும் ஆரஞ்சும் சேர்த்துனா ரெட் ஆரஞ்சு. இதெல்லாம் என்ன நிறம், மூன்றாம் நிலை நிறங்கள், அதாவது டெரிட்டரி கலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த நிறவட்டத்தில் பார்த்தீங்களா, இப்படி தான் நமக்கு கலர் கலப்பு ஏற்படுது. நம்ம சாயம் போடுறோம் இல்லைங்களா, அதில் இந்த நிலையில் தான் கலர் கலக்கலாம். இப்போ சாயம் போடுற எல்லோ கலர் இருக்குது, இங்கே ரெட் கலரும் இருக்குது, ரெண்டையும் ஒன்றா கலந்து ஒரு நூலை உள்ள சாயம் போட்டு எடுத்திங்கன்னா இந்த நிறவட்டப்படி அந்த நூல் வந்து என்ன கலரில் இருக்குங்க, ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறமி கோட்பாட்டினுடைய அடிப்படை நிறங்களுடைய தன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல் அடிப்படை நிறம் எதுங்க, சிகப்பு. இந்த சிகப்பு நிறம் பார்த்திங்க அப்படின்னா எதை எதை குறிக்கும், சிவப்பு நிறம் பார்த்திங்கன்னா உணர்வு கிளர்ச்சி, கோபம், வெப்பம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு நிறம். சரி, இந்த சிகப்பு நிறத்தை வந்து நம்ம குளிர்காலத்தில் பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா, அந்த ஆடைகளில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. சரி, இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய அடிப்படை நிறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள்னாவே உனக்கு உடனே எதை ஞாபகம் வரும், பண்டிகை, விழாக்கால உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறம் எதுன்னா மஞ்சள், மங்களகரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது. இந்த மஞ்சள் நிறத்தை நீங்கள் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா கோடை காலத்தில் நம்ம, அதனால தான் கோடை காலத்தில் நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போகும்போது மஞ்சள் கலர் சாரீஸ்லாம் கொண்டு போகிறாங்க இல்லைங்களா, அதுதான் அந்த கோடை காலத்தில் அதுக்கு கிடைக்கக்கூடிய நிறத்துக்கான பண்பு. அந்த அதனால தான் அந்த மஞ்சள் கற நிறத்தை நம்ம பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீலம், ப்ளூன்னு சொல்கிறது. இது பொதுவாகவே குளிர்ச்சியையும் வலிமையும் உணர்த்தக்கூடிய ஒரு நிறம். ஆனால் என்னென்னா இந்த நீல நிறத்தை மற்ற என்ன நிறத்தோடு இணைக்கும் பொழுது கவனமாக இணைக்கணும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறங்களினுடைய பல்வேறு வகைகள் என்னென்ன நிறம், அந்த நிறங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோட கலக்கும் போது பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறங்கள் வகைகள் இருக்குது, எப்படி உருவாகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது நிறங்களுடைய பல்வேறு வகைகள். அதில் முதலாவதாக வண்ண ஒப்புமை நிறங்கள். ஒப்புமை நிறங்கள்னால் நிறவட்டத்தில் அருகருகே
அமைந்துள்ள நிறத்துக்கு பேர் ஒப்புமை நிறங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ படத்தில் பாருங்கள், அம்பூரியில் கட்டிருக்காங்களே இவையெல்லாம் என்னென்னு என்னன்னு சொல்கிறது, ஒப்புமை நிறங்கள். சரி, இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது எதிரிடை நிறங்கள். நிறவட்டத்தில் எதிரெதிராக அமையக்கூடிய நிறங்கள் வந்து எதிரிடை நிறங்கள். இப்போ சிவப்புக்கு எதிரிடை நிறம் எதுன்னா பச்சை, சரிங்களா, இந்த மாதிரி, ஓகேங்களா. இப்போ நீளத்துக்கு எதிரிடை நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. இதுதான் எதிரிடை நிறங்கள். உங்கள் பாருங்கள் நிறவட்டத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற சிலையில் பார்த்தீங்கன்னா எதிரெதிராக கோடுகள் போட்டு நீட்டாக எதிரிடை நிறங்கள்ங்கிறத காட்டியிருக்காங்க. ரைட், இப்போ அடுத்தது நாம் பார்க்குறது என்னென்னா டின்ட்டு. டின்ட்டுனா என்னென்னா மற்ற நிறங்களோடு வெண்மையை கலக்கிறது. வெள்ளை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலரை கலக்கிறதுக்கு கலந்து கிடைக்கக்கூடிய நிறங்கள் பேர் டின்ட்டுன்னு பேர், சரிங்களா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு இருக்குது இல்லைங்களா, சிவப்போட வெண்மையை கலந்தால் நமக்கு இந்த ரோஸ் கலர், பிங்க் கலர்னு சொல்லிங்களா, அந்த கலர் கிடைக்கும். அப்போ அதுதான் டின்ட்டு. அடுத்தது சேடு. இப்போ சேடு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நிறங்களோடு கருப்பு கலந்தோம்னா கிடைக்கக்கூடிய நிறம் பேர் சேடுன்னு சொல்லுவாங்க. ரைட், அடுத்ததான் நம்ம பார்க்குறது உடைந்த நிறங்கள் அல்லது டோன். அப்போ உடைந்த நிறங்கள் அல்லது டோன் எதை சொல்லுவாங்க அப்படின்னா மற்ற நிறங்களோடு கருப்பையும் வெள்ளையும் சேர்ந்து, சரிங்களா, ரெண்டையும் சேர்ந்து கலந்து கிடைக்கக்கூடிய நிறங்களுக்கு பேர் உடைந்த நிறங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் நிறங்களுடைய வகைகளை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து வெப்ப நிறங்கள், இன்னொன்று குளிர் நிறங்கள். இப்போ இந்த நிறவட்டத்தில் எது இதெல்லாம் வெப்ப நிறங்கள், வெப்பத்தை உணர்த்தக்கூடியது, சிவப்பு மஞ்சள் ஆரஞ்செல்லாம் வெப்ப நிறங்கள்னு சொல்லுவாங்க. குளிர் நிறங்கள்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, எது வந்துடும், ப்ளூ நிறம் வரும். அப்போது நீலம், பச்சை, ஊதா, சரிங்களா, இவையெல்லாம் குளிர் நிறங்களை சார்ந்தவை. சரி, இப்போ நிறங்களை பற்றி பார்த்தீங்களா, ஸ்லைடும் பார்த்தீங்க, என்னென்ன ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன படங்கள் இருக்குது, எப்படி நிறங்களுடைய கலப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்க. இப்போ நேரில் நம்ம நிறத்தை எப்படி கலக்கிறோம், அந்த நிறம் எப்படி உருவாகுது, நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற முடியுங்களா வாட்டர் கலர், அதில் எப்படி உருவாகுதுங்கிறத பார்க்கலாமா, வாங்க பார்க்கலாம். அன்பு மாணவர்களே, இப்போ நம்ம நிறமை கோட்பாட்டில் எப்படி நிறங்களை கலக்கிறது அப்படிங்கிறத, எப்படி புதுசு புதுசாக நிறங்கள் வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நிறங்கள் உருவாகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் கவனிங்க, இது வந்து என்னங்க, சிகப்பு நிறம், இது ஒரு முதன்மை நிறம். அடுத்தது இது என்ன பாருங்கள், இது வந்து என்னது உங்களுக்கு, மஞ்சள் நிறம், இது ஒரு முதன்மை நிறம். அடுத்தது இது என்னதுங்க, நீலம். இவை மூன்றும் தான் நமக்கு அடிப்படை நிறங்கள்னு சொல்கிறாங்க. இந்த மூன்று நிறங்கள்லேருந்து புதுசு புதுசாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நிறங்களை உருவாக்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நிறத்தை அழிச்சிக்கிறோம். இப்போ முதல்ல இந்த நிறத்துக்கு பேர் என்னங்க உங்களுக்கு, இது வந்து சிகப்பு நிறத்தை குறிக்கிறது. இது பாருங்கள் என்ன பண்ணுறோம், பக்கத்தில் மஞ்சள் நிறத்தை குறிக்குது. இப்போ இந்த ரெண்டு நிறமும் ஒன்றோடு ஒன்று கலந்தால் நமக்கு என்ன நிறம் உருவாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சிகப்பு நிறம் கொஞ்சம் போட்டுக்கிறோம், அதோடு சேர்த்து நமக்கு இப்போ இந்த நிறத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு நிறம் நமக்கு உருவாகும். காவின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நிறம் இப்போ பாருங்கள் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்போது நமக்கு பார்த்திங்கன்னா சிகப்பும் மஞ்சளும் கலந்தால் உருவாகக்கூடிய இணை நிறம் எதுங்க, ஆரஞ்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சளும், கவனிங்க, மஞ்சளும், மஞ்சள் நிறம், முதல்ல மஞ்சள் நிறத்தை அடிச்சுக்கிறோம், மஞ்சள் நிறம். அடுத்தது அதோட எந்த நிறம், நீலம், ப்ளூ கலர். இது ரெண்டும் இணைஞ்சால் நமக்கு எந்த நிறத்தை உருவாக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். எவனிங்க இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த நிறம் எந்த நிறம் பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா என்ன கலர், மஞ்சள் நீலம் ரெண்டும் கலந்து வரக்கூடிய நிறம் என்ன கலரில் வருது பாருங்கள், பச்சை நிறம், க்ரீன் கலர். அப்போ இதுதான் வந்து இதனுடைய இணை நிறம், ஓகேங்களா. அப்போது இது பாருங்கள், இது ரெண்டும் முதன்மை நிறம், இது இணை நிறம், இது ரெண்டும் முதன்மை நிறம், இது இணை நிறம். அடுத்தது பாருங்கள், அடுத்த நிறம் சிகப்பு, முதல்ல எந்த நிறத்தை நிறம் அதை அடிச்சுக்கிறோம், சிகப்பு நிறம். இது என்ன கலர் சொல்லுங்கள், ப்ளூ கலர். இப்போ நாம் சிகப்பு நிறத்தோட ப்ளூ நிறத்தையும் ஒன்றா கலந்தால் நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
ஊதா நிறமும் பர்பிள் நிறமும் உருவாகும். இங்கே பாருங்க, இந்த நிறம் பாருங்க, இதுதான் சிகப்பையும் ப்ளூ நீலத்தையும் கலந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பர்பிள் ப்ரௌன் நிறமோ அல்லது வயலட்னு சொல்கிறாங்களே ஊதா நிறம், அந்த நிறம் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது இதில் வரக்கூடிய அந்த முதல் ரெண்டும் அடிப்படை நிறங்கள், இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் இணை நிறங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சொல்கிறது புரியுதுங்களா? ரைட். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் கவனிங்க, இப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியுது, சிவப்பு நிறம் தெரியுது. இந்த சிவப்பு நிறத்தோட வெள்ளை நிறத்தை கலந்தோம்னா என்ன ஆகுது? இது பாருங்க, இந்த வெள்ளை நிறத்தை இதோட கலந்தோம்னா நமக்கு என்ன நிறம் உருவாகுது அப்படின்னு பாருங்க. மற்ற நிறங்களோடு வெண்மை நிறத்தை கலந்தோம்னா அந்த கலருக்கு பேர் என்ன சொல்கிறது, டின்ட். டின்ட்னா என்ன, அதாவது ரோஸ் கலர் வரும். அப்போது சிவப்பு நிறத்தோட வெண்மை நிறத்தை கலக்கும் போது நமக்கு அந்த பிங்க் கலர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கலர் வரும், அதுதான் டின்ட். சரிங்களா? அடுத்தது மற்ற நிறத்தோடு பிளாக் கலர், பிளாக் கலரை இணைக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், ஷேடு. என்ன சொல்கிறோங்க, ஷேடு. பிளாக் கலர் எடுத்துக்கிறோம், எந்த நிறத்தோடையும் நம்ம பிளாக் கலரை இணைச்சோம்னா அதுக்கு பேர் வர்றதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, இது வந்து லைட்டாக தான் இணைக்கணும். பிளாக் கலர் அதிகமாக போயிடுச்சுன்னா அந்த நிறத்தையே என்ன பண்ணிடும், அழுத்திடும். ரைட்டுங்களா? அந்த நிறத்தினுடைய தன்மையே இது பண்ணிடும், அழுத்திடும். இந்த நிறத்துக்கு பேர் என்ன சொல்கிறதுனா, இந்த நிறத்துக்கு பேர் ஷேடு. எதனுடைய ஷேடு, எல்லோவினுடைய ஷேட். இவ்வாறு நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி, இப்போ இது இருக்குதுங்களா, இதில் பர்சன்டேஜ் அதிகப்படுத்தி கம்மிப்படுத்தி, சிவப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஆரஞ்சு ஒரு மாதிரி இருக்கும், மஞ்சள் அதிகமாக போச்சு சிவப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஆரஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த நிறத்தினுடைய அளவை மாற்றி மாற்றி பல ஆயிரக்கணக்கான நிறங்களை இப்படி நாம் வெறும் இந்த அடிப்படை நிறங்கள் மூணு கலரை வச்சுக்கிட்டு நம்ம உருவாக்கலாம். இதுதான் நிறங்களினுடைய கோட்பாடு ஆகும். புரியுதுங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சாய நிலைப்புத்தன்மைக்கான, துணியில் நம்ம சாயம் போடுறோம் பார்த்தீங்களா, அதனுடைய நிலைப்புத்தன்மைக்கான எவ்வளோ சாயம் நிலைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான சோதனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதை நான்கு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து துவைத்தலினால் நிறம் வெளிரா தன்மை, துவைக்கும் போது சாயம் வெளியே போகுமா போகாதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. ரெண்டாவது ஒளியினால் நிறம் வெளிரா தன்மை. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா உராய்வினால் நிறம் வெளிரா தன்மை. நாலாவது வியர்வைக்கு நிறம் வெளிரா தன்மை. சரிங்களா? இது வந்து மூணு மதிப்பெண்ணில் வினாக்களை கேட்பாங்க. இந்த தன்மைகளை நம்ம சோதனை மூலமாக முன்கூட்டியே செஞ்சு பார்த்துடணும். இது போய் ஒருத்தங்க பயன்படுத்திட்டு அவங்க வந்து சொல்லக்கூடாது. நாம் ரெடி பண்ணோடனே இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பேர் கியூசி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல். சரிங்களா? அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணி தான் வெளியே அனுப்புவாங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணுறோம், இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு துவைத்தலுக்கு நிறம் வெளிரா தன்மை எப்படி செக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சில சோதனைகளை மட்டும் இப்போ பார்ப்போம். துவைத்தலுக்கு நிறம் வெளிரா தன்மை என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல வெள்ளை துணி, ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய வெள்ளை துணியை எடுத்துக்குவாங்க. நாலு பக்கம் அது மாதிரி ரெண்டு துணியை எடுத்துக்கிறாங்க. இப்போ ரெண்டு துணியும் சேர்த்து மூன்று பக்கங்களும் தைச்சிருவாங்க. தைச்சா அது வந்து ஒரு ஜோக் மாதிரி இருக்குமா, ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும். அதில் சாயமிட்ட நூலை உள்ளக்குள்ளார போட்டு மேல் பகுதியும் தைச்சிடுவாங்க. நீங்கள் எந்த நூலை சாயம் போட்டிருக்கீங்களோ, எந்த துணியை சாயம் போட்டு அதை உள்ளுக்குள்ளார போட்டு மேல் பகுதியும் தைச்சிட்டாங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ளார இருக்குது. இப்போ இந்த துணியை கொண்டு போய் 5 கிராம் பர் லிட்டர் சோப்பு கரைசலில், எவ்வளோங்க, ஒரு லிட்டருக்கு 5 கிராம் சோப்பு போட்டை சோப்பு கரைசலில் கொண்டு போய் இது இருக்குதுங்களா, அதை வந்து உள்ளுக்குள்ளார வினைபுரி வைப்பாங்க. அரை மணி நேரம் வினைபுரி வச்ச பிறகு அந்த தையலை எடுத்துகிட்டு அந்த நூலை வெளியே எடுத்துகிட்டு, இப்போ ரெண்டு வெள்ளை துணியை தானே வச்சோம், அந்த வெள்ளை துணி எந்த அளவுக்கு நிறம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத வச்சு சாய நிலைப்புத்தன்மையை சோதிச்சுவாங்க. அந்த வெள்ளை துணி அப்படியே இருந்துச்சுன்னு வைங்களேன், சாயமே வெளியே போகலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம போட்ட சாயம் அருமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே அந்த வெள்ளை துணி வந்து சாயம் ஏறி இருந்ததுன்னா, இப்போ அந்த சாயம் எங்கேருந்து வந்தது, அந்த உள்ளே இருந்த நூலிருந்து வந்தது, அப்போ சாயம் வெளியே போகுது அப்படிங்கிறத வச்சு இந்த சோதனையை செய்வார்கள். இப்போ அடுத்த சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உராய்வினால் நிறம் வெளிரா தன்மை. இதில் வந்து நம்ம பயன்படக்கூடிய கருவிக்கு பெயர் கேட்பாங்க. இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன், குரோக் மீட்டர். என்ன பேருங்க இதுக்கு, குரோக் மீட்டர் தான் இந்த உராய்வுக்கான நிறம் வெளிரா தன்மையை சோதிக்கக்கூடிய கருவி. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகை இருக்குது. ஒன்று உலர் தேய்ப்பு, இன்னொன்று ஈரத்தேய்ப்பு. உலர் தேய்ப்புனா என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம்.
உலர் தேய்ப்புனா என்னென்னா சாயம் போட்ட துணியையும் சாயம் இதாகப்படாத நல்ல வெள்ளை துணியும் ஒன்றா சேர்ந்து நம்ம குரோக் மீட்டரில் வச்சு தேய்ப்புக்கு நல்லா வந்து அப்ரேஷன் மூலிமா நல்லா உராய்வுக்கு நம்ம உட்படுத்தும் போது சாயமிட்ட துணியில் இருக்கக்கூடிய சாயம் வந்து எதில் ஏறும், வெளியே போனால் வெளியே போனால் எதில் ஏறிடும், இந்த வெள்ளை துணியில் ஏறி. அப்போ வெள்ளை துணியை எடுத்து கிரே ஸ்கேல் என்ன சொல்கிறது பாருங்கள், கிரே ஸ்கேலோட அதில் வந்து இந்த அளவு இருந்தால் இவ்வளோ போகும் அப்படிங்கிற பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அதோட ஒப்பிட்டு நிறம் வெளிரும் தன்மையை நாம் அறியலாம். இந்த மாதிரி மற்ற சோதனைகளும் செய்து துணியினுடைய சாய நிலைப்புத்தன்மை சோதனை செய்யப்படுகிறது. சரி, இப்போ நாம் சாய கழிவு நீர்னால ஏற்படக்கூடிய மாசுபாடுகளை பற்றி பார்க்கலாம். வாங்க மாணவர்களே, இப்போ நம்ம சாய கழிவுநீரால் ஏற்படக்கூடிய மாசுபாடுகளை பற்றியும் அதை நீக்கக்கூடிய முறைகளை பற்றியும் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு இந்த சாயமிடுதல் துறை வந்து முக்கிய பங்கு வகிக்குதோ அதே மாதிரி நமக்கு இந்த சாய கழிவினால் ஏற்படக்கூடிய மாசுபாடுகள் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் நம்ம நாட்டில் ஏற்படக்கூடிய மாசுபாடுகளில் மொத்தமாக நிறைய மாசுபாடுகள் பல்வேறு மாசுபாடுகளில் 20% எதனால் ஏற்படுது தெரியுங்களா, சாய கழிவு நீரால் தான் ஏற்படுது. சரி, அதில் என்னென்ன மாசுபாடில் என்னென்ன குறைபாடுகள் நமக்கு ஏற்படுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். முதல்ல எது இதெல்லாம் மாசடைகிறது, ஃபஸ்ட்டு வந்து நிலத்தடி நீர் மாசடைதல், ரெண்டாவது ஆற்று நீர் மாசடைதல், மூணாவது நிலம் மாசடைதல், நாலாவது நுண்ணுயிரிகள் தோன்றுதல், அஞ்சாவது காற்று மாசடைதல். இப்படி அஞ்சு விதமாக மாசுகள் வந்து நம்ம சாய கழிவுனால் ஏற்படக்கூடிய மாசுகளாக பார்க்குறோம். நிலத்தடி நீர் மாசுன்னா எங்களுக்கே தெரியும், இந்த சாய பட்டறையிலிருந்து பயன்படுத்தக்கூடிய சாயத்தில் சாயங்கள் மட்டும் இல்லை பல்வேறு வேதி உப்புகளை பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சாயம் போடும்போதும் பார்த்தோம், அதோடு சேர்த்து அந்த சாய கழிவு நீரை வெளியேற்றும் போது அது வந்து நீரில் கலந்து வெளியே வருது இல்லையா, வரும்போது இது நாள் உறிஞ்சப்பட்டு அது கீழே போய் நிலத்தடியில் நீர் இருக்குது பார்த்திங்களா, அந்த நீரில் இருக்கக்கூடிய தாமிரம் மெக்னீசியம் போன்ற தாது உப்புகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த தாது உப்புகளுடைய அளவை வந்து அதிகரிக்குது. அப்போ அதிகரிக்கும் போது அந்த தண்ணியை நம்ம மனிதர்கள் பயன்படுத்தினா பல்வேறு நோய்களை உருவாக்குங்கிறதுனால மனிதர்களுக்கு பயனற்றதாக மாறுகிறது. அப்போ சாய கழிவினாரோ இப்படி தான் நமக்கு எந்த நீர் மாசுபடுகிறது, நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. சரி, அடுத்தது ஆற்று நீர் மாசுபடுது. இப்போ நம்ம பரவலாக நம்ம பேப்பரில் படிக்கிறோம், இந்த ஆற்றுல வந்து சாய கழிவு நீர் கலக்குது, அந்த ஆற்றுல சாய கழிவு நீர் கலக்குது, அதனால் நமக்கு அந்த தண்ணியை பயன்படுத்த முடியறதில்ல அப்படின்னு சொல்லி பல்வேறு இது இருக்குங்களா. அதனால் சாய கழிவு நீரால் ஆற்று நீரை வச்சு தான் நாம் வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுலேயே சாய கழிவு நீர் கலந்துருக்கும் போது நம்மளால் பயன்படுத்த முடியுமா, முடியாது. அடுத்தது மாசடைதல் எதுன்னு பார்த்திங்கன்னா நிலம் மாசடைதல். எப்படி நிலம் மாசடிக்கும், எப்படி நிலத்தடி நீர் மாசடிச்சதோ அதே மாதிரி நிலத்தில் போகும்போது நிலத்தில் நம்ம விவசாய நிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாய கழிவு நீர் போயிடுச்சுன்னா அங்கே விளைவிக்க முடியாத நிலை உண்டாகும். அதில் மீறி விளைவிக்கக்கூடிய தாவரங்கள்லையும் அந்த கெமிக்கலினுடைய சரத்து இருந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா நுண்ணுயிரிகள் தோன்றுதல். இப்போ சாய கழிவு இருக்கிற நிறம் வந்து பெரிய பெரிய நீர்நிலைகளில் படர்ந்து இருக்கும், படர்ந்து இருக்கும்போது சூரிய ஒளி நீருக்குள்ளார போகாது. அப்போ நீருக்குள்ளே போகும்போது தேவையில்லாத நுண்ணுயிரிகள்லாம் உள்ளுக்குள்ளார நீருக்குள்ளார தோன்றி அதை நம்ம ஏதாச்சும் நம்ம அருந்தினோம்னா நமக்கு அது பாதிப்பை உருவாக்கும். சரி, அடுத்தது என்ன மாசுபாடு, காற்று மாசுபாடு. காற்று மாசுபாடு எப்படி நம்ம எப்படி சார் சாயப்பட்டில் காற்று மாசுபாடு எப்படி சார் வரும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வேதி உப்பு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அது ஒவ்வொன்று இருக்கக்கூடிய சில வாசனைகள்லாம் நம்மளால் சுவாசிக்கவே முடியாது. அந்த சாயப்பட்ட தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருளுடைய சுவாசங்கள்லாம் நம்மளால் சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும், மூச்சு திணறல் உண்டு பண்ணும். அப்போது சுவாசத்துக்கு இருக்கக்கூடிய காற்றில் வந்து இந்த வேதி உப்புகளினுடைய வாசம் கலந்துச்சுன்னா அது மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. இவ்வாறாக சாய கழிவு நீரால் மாசுகள் ஏற்படுகிறது. அப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த மாசை சரி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, முதல்ல நீக்கக்கூடிய முறைகளில் முதல்ல என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இயற்கை சாயங்களை நீங்கள் பயன்படுத்தணும். என்ன சாயங்கள், இயற்கை நேச்சுரல் டைஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத சாயங்கள் பயன்படுத்தணும். அப்படியே சாயத்தை பயன்படுத்தினா சொன்னால் கூட வேதிப்பொருட்கள் போகிறீங்களே அது வேதிப்பொருட்கள் இல்லாமல் சாயம் ஏறக்கூடிய சாயமாக பார்த்து பயன்படுத்தணும். இன்னொரு கண்டுபிடிப்பு என்னென்னா காற்று சாயமிடுதல், அதாவது நீரை கம்மி பண்ணிக்கிட்டு காற்றின் மூலமாக அதோட அந்த துணிக்கு உள்ளார ஏற்றக்கூடிய
சாயமிடுதல் முறைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி சாயம் போடுறீங்க, தண்ணியை யூஸ் பண்ணுறீங்க, மறுபடியும் தண்ணியை என்ன பண்ணோம்னா மறுசுழற்சி செய்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம், அதில் இருக்கக்கூடிய வேதி பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் 0% ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மீண்டும் சாயமிட பயன்படுத்தினா சாய கழிவு நீர் நிலத்தடியிலையோ அல்லது ஆற்றுப்படுகையிலையோ கலந்து வீணாவது தடுக்கப்படுகிறது. நம்ம எந்த அளவுக்கு நிறத்தை ரசிக்கிறோமோ அதே அளவுக்கு அந்த நிறம் உருவாக காரணமான அந்த சாய கழிவு நீரை வந்து நிலத்தில் பாதிக்காமல் நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம சாய கழிவில் எப்படி நம்ம சுத்தப்படுத்துறது, சரிங்களா, நீர்லேருந்து எப்படி சுத்தப்படுத்துறது, அதுக்கான முறைகளை பற்றி பார்க்கலாம். முதல் முறை என்ன பார்த்தீங்கன்னா மின்சார கெட்டியாக்குதல். மின்சார கெட்டியாக்குதல் முறை அப்படின்னா என்னென்னா சாயத்தை மின்சாரத்தின் மூலமாக கெட்டி பண்ணிடுறது, தண்ணியிலிருந்து சாயத்தை பிரித்து கெட்டி பண்ணிட்டோம்னா நல்ல தண்ணி மட்டும் வெளியில் போகிற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைகீழ் சவ்வூடு பரவல், இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ப்ராசஸ், அது தலைகீழ் சவ்வூடு பரவல் முறையில் வடிகட்டி அனுப்புறது. அப்படி இல்லைன்னா மணல் வடிகட்டியின் மூலம் சாய கழிவு நீரை வடிகட்டி அனுப்புறது. இல்லைன்னா ஆவியாக்குதல் முறை, நம்ம சூரியன் மூலிமா தண்ணியை நிறுத்தி வச்சுன்னா தண்ணியை ஃபுல்லாக ஆவியாயிடுச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக ஆவியாகி மேலே போயிடுச்சு, கீழே அந்த சாய பவுடர்லாம் என்ன ஆகும், அப்படியே வந்து கீழே, அப்போ அதை அள்ளி அதை வந்து ரீப்ராசஸ் பண்ணி மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாயம் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி சாய நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. எனவே மாணவர்களே, சாயம் விடுதல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சாய கழிவு நீரை எதிரையும் கலக்காமல் மாசுபடுத்தாமல் பார்க்குறதும் நம்மளுடைய வேலையாகும். மாணவர்களே, இப்போ நாம் இந்த பாடங்களில் வரக்கூடிய 1 மதிப்பெண் வினாக்கள், அப்புறம் 3 மதிப்பெண் வினாக்கள், 5 மதிப்பெண் வினாக்கள்லாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.